லக்ஷ்மி என்ன உன் புருஷன் ஊருக்கு போய் ஒரு வாரமாச்சு அவ ரெண்டு நாள் லேட்டாலும் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் தனியா படுக்கிற நீ போகல வருஷம் பூரா மாமா மாமான்னு சொன்னவ அழிய பார்த்தது அண்ணேன்னு சொல்லிட்டானே அது எது கழுவுதுன்னு எனக்கு தான் தெரியும் கொஞ்சம் அப்படி இருந்த ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரேன் டா ஏந்திரி நடா ஏயா உனக்கு தான் இங்க ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சுல இன்னைக்கு அவ வீட்டுலதான சாப்பாடு அதை விட்டுட்டு இங்கே வந்த உன் கைப்பட்டாலே தனியே ருசி கண்ணே அந்த ருசிக்காத்தான் ஓடோடி வருகிறேன் கண்ணே அத்தான் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே உன்னை கண்டு என்னை கண்டு இன்பமா பாடுவியா பாடுவா இவதான் கண்ணுக்கு பொண்டாட்டி தெரியுதா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் வீட்டுக்கு வராம இங்க உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிய நான் கொஞ்சிக்கிட்டு இருந்தேன் அடுத்தா அடுப்பு பார்த்து வச்சு ரெண்டு நாள் ஆகுது நான் அரிசி பருப்பில மலடிட்டு இருக்கேன் உனக்கு இங்க உள்ளாசம் கேக்குதா வடிய சக்கலத்தி ஏன் புருஷன் கிட்ட நான் எப்படி இருப்பேன் நீ என்ன அடி கேக்குறது புருஷன் உனக்கு மட்டும் சந்தை இல்ல மூணு பேருக்கு பங்கு இருக்கு வெட்டி எடுத்துங்கடி பேசாம இருங்க அவர் என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு தாண்டி சொந்தம் இவ மர முடிஞ்சு பாத்தி வா எப்படி அப்பா கண்ணே கலங்காது கண்ணே போகிறீர்களா அரிசி வாங்கி கொடுத்து விட்டு அடுத்த நிமிடமே ஓடோடி வருகிறேன் சீக்கிரம் வாருங்கள் மண்ணா இல்லையே ராஜ பரமர குடியா வா கடன் கேட்டா இல்லன்னு சொல்லுவானா என்ன பார்த்து யார பார்த்து கேட்டான் விட போவனா அவன் ஒரு அடி அடிக்க விட மாட்டான் யார பார்த்து கேட்ட நீ இப்படி நீ அவன் அடிக்க விட மாட்டான் என்ன நினைச்சிட்டு இருக்கான் வந்து பேசிக்கிறேன்டா ஏய் நினைச்சிட்டு வீட்டுல போய் வெட்டார வாடத்து வந்துடுறேன் தாயம்மா வீட்டுல யாரும் இல்லையா யாரும் இல்ல என்ன விஷயம் இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா ஏன் ரொம்ப பசிக்குதா பசிக்க போயிட்டானு இங்க வந்திருக்கேன் சரிவா சரி பருப்பு சாம்பாரா இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத அவளுகள்லாம் கால் தூசிக்கு போற மாட்டாளுங்க சரி குழம்பு ஊத்து மூக்க பாரு மைத்து கம்பெனி கேக்கு மாதிரி யாரு உங்க வீட்டு விருந்தாடி இருக்காங்களா தாயமா அவசரப்படுற அந்த நோண்டு நோண்டுறான் யாராவது உயிரோட பதைக்கப்படுறான ஐயா கிட்டி புள்ள ஆட்ட வேண்டாம் நமக்கு ஏய் இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது அப்படியா என்ன அப்படியா அவன் சொல்றது வாசம் தான்டா அது மட்டும் கொஞ்சம் நீட்டம் இது கட்ட கொஞ்சம் குட்டை ரெண்டு விளையாட்டு ஒண்ணுதான்டா சாஸ்கர் யார் தெரியுமா யாரு எங்க பெரியப்பார் பையன் கருப்பனுங்கிற பேர சவாஸ்கர் மாதிரி கிரிக்கெட் ஆடுறாரு யா நீ போலியா இதை முழுசா கத்துக்க வேணாமா கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான் முத்தலங்கிற பேர முத்துசர்மான் பேர மாத்திட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன் ஏய் அண்ணியோ கூட்டிட்டு போடா கவா சிட்டும் கா ஏய் அழகுறது அளவு இல்ல எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு பிடிக்காத ஆமா இவங்க முடிஞ்சு கௌரவம் அடுத்து இந்த ஆடு சரி நீங்க எல்லாம் போங்கடா நீ எல்லாம் சொன்ன கருப்பட்டி முத்துசர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சொரிந்தார் இல்லை தேய்த்தார் நிதானமாக புள்ளை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் கொலை கொலையா முந்திரிக்கா உடம்பு எப்படி இருக்கு இங்க ஆறு வயசு ஓகே அங்க எப்படி விளக்கமாறு பிஞ்சு போயிட்டு என்ன வேற வாங்கிக்கிறது ஏன்டா வீண்மம் பழத்துக்கிட்டு நீ ஆடுறான்
அடிக்கடி வந்து போனீங்க இப்ப எங்க போறீங்களா இல்லையா? என்ன ஒரே சொல்றீங்க? இத பாரு, பாடி படினா வாயை பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. உடவுக்காரர் மகடா, நல்லா கிழிப்பா. இந்த அடி கிழிச்சுக்க. நீங்களா ஆமறீங்களா? என்னடி சொன்ன? குடிச்சுக்கோ. இல்லடா, அவளுக்கு அஞ்சு பேர் இருக்காளுக. சும்மாரா, இவளை இப்படியே விட்டா வாய் குழப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா, இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் குழப்பு ஜாஸ்தி ஆயிரும். விடுங்க, அவ என்ன பண்றானு பாத்துல. மறுபடியும் அவன் வேணா நாக இழுத்து காத்துருவாமா. இன்னைக்கு நாலரை ஆறு ராவுகளா, நாளைக்கு வச்சுக்கிறோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன். மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. நீ ஆட்டத்துல காலி செல்லம்மா. செல்லம்மா என்ன? அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா? பெரிய கலெக்டர் உத்தியோகம். என்னாச்சு? என்ன ஆச்சா? கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்திருப்பியா? அதை விடு, வேற சினிமாவுக்காக கூட்டிட்டு போயிருப்பா. அடியே, அது எதுக்கு நேரம் கால வரணும்? முடி வர்ற தை மாசத்துல இருந்து எனக்கு சுக்கரதசை அடிக்கணும்னு சோசியாரம் சொன்னா கொட்ட விட்டு கொட்ட போகுது. என்ன தேடா? இல்ல பாம்பு பணம் வருஷம் பூரா இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, இன்னைக்கு நீ என்ன செய்ய எது செய்ய எனக்கு தெரியாது. 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே போய்யா. ஒண்ணுமே புரியலே உலகத்தில என்னமோ நடக்குது. இன்னைக்கு 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. என்ன சாமி, ஆடு விளைக்க வேண்டி போறது போல இருக்கு. ஆமா ஆமா. என்ன வேலை? என்ன வேலை போகும்? நீயே பார்த்து சொல்ல. என்ன ஒரு 100-140 ரூபா கொடுக்கலாம். அப்படியா? என் வம்சத்திலயும் ஒரு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஒண்ணும் முடியலங்க சாமி. இந்தா வச்சுக்க. என்கிட்ட 140 ரூபா இல்லையே சாமி. அட பைத்தியக்காரா, நான் பணத்துக்காகவா இதை கொடுக்கறேன்? ஒப்பனுக்கும் எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா? இந்தா வச்சுக்க. என்கிட்ட 50 ரூபா தான் சாமி இருக்கு. மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே. ஒப்பனுக்கும் எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா? இருக்கிறத எடுப்பா, எடு. இந்தா சாப்பிடு. டே வீராசாமி. சாமி பின்னாடி போலீஸ் ஜீப் வருது, அதுக்குள்ள உரிச்சு தின்று. சண்முகா ஞான பண்டிதா, ரெண்டு குண்டாட்டிக்காரா, எப்படி சமாளிக்கிற? நீ எப்படி சமாளிச்சா எனக்கு என்ன? தம்பி, பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கா? இல்லைங்க, உங்களுக்கு வேணா நாளைக்கு கொண்டு வருவா. நான் பட்டு தான் கட்டுறது, உங்களுக்கு வேற வெயில் சிரமம். தம்பி இருக்கிறதுல நல்ல வேஷ்டியா, ரெண்டு வேஷ்டியும் ரெண்டு சட்டைக்கு துணியும் எடுங்க. நல்ல நல்ல என்னங்க மூணு ஜாகிர துணி எடுத்து வைங்க. கொண்டா கொண்டாங்க. இருவரும் கேக்குது. நீங்க ஆத்தா, அவளுக்கு 100 சேலை எடுத்து வைங்க. தாய மாய்த்தி சேலை வாங்கி தரீங்களே, உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. தம்பி கணக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. தம்பி சரியா கணக்கு பாத்துக்கப்பா, வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றான். ஏன்னா அவன் மனசு ரொம்ப பெருசு. அவங்கள பார்க்கும் போதே தெரியுது. மொத்தம் 370 ரூபா ஆகுது. உங்க நல்ல குணத்துக்காக 20 ரூபா குறைச்சிட்டேன். 350 கொடுங்க. அது எதுக்குமா குறைச்ச? உனக்கு கிடைக்குது, அவ்வளவுதான கிடைக்கும். பரவாயில்லங்க, உங்கள மாதிரி 4 பேர் இருந்தா போதும். என் பொழப்பு தானா ஓடிடு. எவ்வளவு? 350 ரூபா. கணக்கெல்லாம் சரியா பாத்துச்சு? முன்ன பண்ண ஆயிட போகுது. என்ன அப்படி பாக்க? அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல மூட்டை எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் கணக்கு பைசல் பண்ணிடலாம்.